ஆன்மீக அன்பர்களுக்கு எம்கி தமிழ் சான்சரபா வணக்க நண்பர்களே. புராணங்களும் இந்து மத சாஸ்திரங்களும் தெய்வீக உறவுக்கு சான்றாக பகவான் கிருஷ்ணரையும் அவரது தீவிர பக்தியான ராதாவையும் கூறுகிறது. இருவரது புரிதலும் காதல் நட்பு ஒருவரை ஒருவர் எண்ணிக்கொண்டிருப்பது என எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு உன்னத உறவாக இது கருதப்படுகிறது. கோபியர் கொஞ்சம் கிருஷ்ணர் எப்போதுமே பெண்கள் படைசூழ இருந்தாலும் கூட இறுதி வரை தன்னை மட்டுமே நேசித்து சுவாசித்த ராதையை மனம் முடிக்காது உண்மையில் வருத்தம்தான். கிருஷ்ணரின் வாழ்வோடு ஒன்றேதாக கருதப்படும் இரண்டு விடயங்கள் இருக்கிறது. ஒன்று அவரது கையில் இருக்கும் புல்லாங்குழல், மற்றொன்று ராதையின் பரிசுத்தமான காதல். ராதையை இழந்த கிருஷ்ணர் அவரது காதலின் அடையாளமாக தான் வைத்திருந்த புல்லாங்குழலை உடைத்து எரிந்ததாக கூறப்படுகிறது. இதற்கான காரணத்தையும் பகவான் கிருஷ்ணர் பிருந்தாவனத்தை விட்டு வெளியேறிய பிறகு அன்னை ராதைக்கு என்ன ஆனது என்பதை பற்றியும் தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். நண்பர்களே, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. மறக்காம கீழே கம்பாஸ்ல ஜெய் கிருஷ்ணா ஓம் நமச்சிவாயா அப்படின்னு கம்மனுங்க. நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் தான் தினம் தினம் நான் சுவாரஸ்யமான வீடியோக்களை போடணும் அப்படிங்கிற உத்தரவத்தை எனக்கு தரும். வாங்க வீடியோக்களை போகலாம். வசுதேவர் தேவியின் மகன் தான் கிருஷ்ணர். இவர் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கும் மதுராவில் பிறந்தார். இதே ஊருக்கு அருகே இருக்கும் ராவல் கிராமத்தில் வசித்த விருஷபானு கீர்த்தி தம்பதியின் மகள் ராதா. இவர் கோபியர்களின் தலைவியாக கருதப்பட்டார். கிருஷ்ணர் தன் 8வது வயதில் ராதையை சந்தித்தார். ராதாவுக்கு கிருஷ்ணரை மிகவும் பிடித்து விட்டது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல என்பதைப் போல இவர்களது காதல் தெய்வீகமாக அமைந்தது. ஒருமுறை கிருஷ்ணருக்கு சிவபெருமான் அழகிய புல்லாங்குழல் ஒன்றை பரிசாக தந்தார். இதன் பெயர் பன்சூரி என்பதாகும். புல்லாங்குழல் என்பது மனதை குறிக்கும் அடையாளம். மற்ற இசைக்கருவிகளை விட புல்லாங்குழல் இசை மிக எளிதில் மனதை மயக்கிவிடும். கிருஷ்ணரின் புல்லாங்குழல் இசையை விரும்பி கேட்பாள் ராதை. கிருஷ்ணர் தன் நோக்கத்தை நிறைவேற்ற மதுரா செல்ல வேண்டியிருந்த போது பிருந்தாவனம் மற்றும் அதை சுற்றியிருந்த கிராமம் முழுவதும் குழப்பம் ஏற்பட்டது. யசோதாவும் நந்தபாபாவும் மோசமான சூழலில் இருந்தார்கள். மறுபுறம் கிருஷ்ணரின் நண்பர்கள் தொடர்ந்து அழுது கொண்டே இருந்தார்கள். இத்தனைக்கும் நடுவே கிருஷ்ணர் ராதையை சந்திக்க யமுனை கரை அடைந்தார். அங்கு சென்றதும் ராதாவின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிவதை பார்த்தார். ஆனால் அவள் மற்றவர்களைப் போல கிருஷ்ணர் செல்வதை தடுக்கவில்லை. கிருஷ்ணனின் பிரிவு அவசியம் என்பதை ராதா அறிந்திருந்தார். ஆனால் இந்த பிரிவின் வழியை அவளால் தாங்க முடியவில்லை. அப்போது ராதை கிருஷ்ணரிடம் 2 வரம் கேட்டிருந்தார். முதல் வரத்தின்படி ராதையின் இதயத்தில் கிருஷ்ணர் மட்டுமே வசிக்க வேண்டும் என்பதாகும். 2வது வரத்தின்படி அவள் மரணத்திற்கு முன் கிருஷ்ணரின் தரிசனத்தை பெறுவாள் என்பதாகும். கிருஷ்ணர் அவர்களுக்கு 2 வாக்குறுதியும் தந்தார். ஆனால் அதற்கு பதிலாக 1 மட்டும் கேட்டார். கிருஷ்ணரின் வேண்டுகோளின்படி தன்னை நினைத்து ராதா இனிமேல் 1 சொட்டு கண்ணீர் கூட சிந்தக்கூடாது என்பதாகும். கிருஷ்ணர் மதுராவிற்கு சென்ற பின் ராதா அவரது நினைவில் வாழ்ந்து மறைந்தார். ஆனால் கிருஷ்ணருக்கு உலக கடமைகளை செய்ய வேண்டியிருந்தது. அன்னை ராதா வயதான காலத்தில் தன் அனைத்து கடமைகளில் இருந்தும் ஈடுபட்டவுடன் கிருஷ்ணரை தேடி வீட்டை விட்டு சென்று விட்டார். கிருஷ்ணரை தேடி ராதா துவாரகா வந்தார். அங்கு யாரும் அவரை அடையாளம் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் கிருஷ்ணரோ அவரை பார்த்ததும் சரியாக அடையாளம் கண்டுகொண்டார். கிருஷ்ணர் ராதையை பார்த்ததும் இருவரும் மனதிற்குள் பேசிக்கொண்டார்கள். கிருஷ்ணர் ராதையை தனது ராஜ்பவனில் தங்க சொன்னார். ஆனால் அவர்களின் காதலை பற்றி யாரிடமும் சொல்லவில்லை. இதற்கு பிறகு ராதா அதே அரண்மனையில் ஒரு சாதாரண பெண்ணைப் போல் வாழத் தொடங்கினாள். அவர் கிருஷ்ணரை தூரத்திலிருந்து பார்த்து சந்தோஷப்பட்டார். ஆனால் இப்போது இந்த கிருஷ்ணர் பிருந்தாவனத்தின் தெருக்களில் சுற்றித் திரிந்து புல்லாங்குழல் வாசிக்கும் முந்தைய கிருஷ்ணரை போல் இல்லை. இந்த கிருஷ்ணர் இப்போது தன் அரச அரண்மனை மற்றும் பிற வேலைகளில் மிகவும் பிஸியாக இருந்தார். மறுபுறம் தன்னோடு சிரித்து விளையாடி புல்லாங்குழலை வாசித்த சிறு வயது கிருஷ்ணரை மட்டுமே ராதாவால் நினைவில் வைக்க முடிந்தது. கிருஷ்ணரை அப்படி பார்க்க முடியாமலும் அவருடன் பழக முடியாமலும் ராதையின் மனம் கலங்கியது. தன் இதயத்தில் இருக்கும் கிருஷ்ணரின் அழகிய உருவம் கெட்டு விடுமோ என்று பயந்தாள். இந்த பயத்தின் காரணமாக ஒரு நாள் ராதா ராஜ்பவனிலிருந்து ரகசியமாக துவாரகா நகரத்தை விட்டு எங்கோ சென்று விட்டார். இப்படியே சில காலம் கடந்தது. ராதாவின் கடைசி நேரம் நெருங்க ஆரம்பித்ததும் கிருஷ்ணரை சந்தித்து அவரது வாக்குறுதியை நினைவுபடுத்தினார். ராதாவை நினைவு கூர்ந்த பிறகு கிருஷ்ணர் அங்கு ஓடி வந்து தன் வாக்குறுதியை நிறைவேற்றினார். உன்னுடைய கடைசி ஆசை என்ன என்று கிருஷ்ணர் கேட்டபோது தன் இளமை காலத்தில் எந்த குழலிசை தன்னை பரவசமாக்கியதோ அதே இசையை மீண்டும் கேட்க வேண்டும் என்று கூறுகிறார் ராதை. அந்த தெய்வீக புல்லாங்குழலின் சக்தியால் அவர்கள் இருந்த இடத்தை யாரும் தொந்தரவு செய்யவில்லை.
இரவு பகலாக ராதையின் ஆசையை நிறைவேற்ற கிருஷ்ணர் தொடர்ந்து புல்லாங்குழலை வாசித்துக் கொண்டே இருந்தார். ராதையை மரணம் நெருங்கி அவர் கிருஷ்ணரின் ஆன்மாவோடு இணையும் வரை இந்த இசை தொடர்ந்தது. ராதையின் மரணத்திற்கு பிறகு அவர்களின் அன்பு நித்திய தன்மையை அடைந்தது. கடவுளாக இருந்தாலும் ராதையின் பிரிவையோ மரணத்தையோ கிருஷ்ணரால் தங்க முடியவில்லை. அவர்களின் அன்பின் சின்னமாக இருந்த புல்லாங்குழலை நிறுத்தி அவரின் காதலை முடிவுக்கு கொண்டு வர எண்ணினார் கிருஷ்ணர். தனது புல்லாங்குழலை உடைத்து அதனை தூக்கி எறிந்தார். அன்றிலிருந்து தன் மரணம் வரை கிருஷ்ணர் எந்த கருவியும் வாசிக்கவே இல்லை. மதுராவிலிருந்து 9 கிலோமீட்டர் தூரத்தில் அராவலில் ராதாவுக்கு கோவில் இருக்கிறது. இந்த கோவிலில் குழந்தை வடிவில் காட்சி தருகிறார் அன்னை.